வணக்கம் அன்பர்களே அரிசியை உலையில போட்டு கொதிக்க வச்சு வடித்து சோறாக்குறதுதான் தமிழர்களுடைய மரபாக இருந்து வந்தது ஆனா இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போற அவசரத்துல காலையில சமையல் நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டிலயும் சாதத்தை வேக வைக்கிறதுக்கு குக்கர் ரொம்பவே உதவியா இருக்கு ஆனா இந்த பிரஷர் குக்கர் மூலமா செய்யற உணவு பல நோய்களுக்கு காரணமா அமைஞ்சிருது குக்கர் சாதத்தை எதுக்காக சாப்பிடக்கூடாது கூடாது இதனால என்ன பிரச்சனை வரும் இன்னும் பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம் முன்னோர்கள் சாதம் அடிக்கணும்னா கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்தி மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணாங்க அதே மாதிரி எஞ்சிய நீரையும் சாதத்துலருந்து வடித்தெடுத்தாங்க இப்படி வடித்து சமைக்கும் சாதத்துல முப்பதுல இருந்து நாப்பது சதவீதம் வரைக்கும் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்டுடைய அளவும் குறைஞ்சிடும் ரத்தத்துல சர்க்கரை அளவையும் அது உடனடியாக அதிகரிக்காது அதிகமா வியர்வை சிந்தாமல் இருக்கிற நேரத்துல சாதத்தையும் வியர்வை சிந்தி அதிகமாக உழைக்கும் நேரத்துல சாதத்துல இருந்து வடிச்ச நீரையும் குடிச்சு வந்தாங்க ஆனா இப்போ நம்ம சாதத்தை வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை தான் யூஸ் பண்றோம் முப்பது வருஷத்துக்கு முன்னால இருந்த கைக்குத்தல் அரிசியும் இப்ப இல்ல நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அரிசியில ஏற்கனவே தரம் குறைவான கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கு அதிலும் குக்கரில் நம்ம அதை வேக வைக்கும்போது கஞ்சி தண்ணீரை நம்ம தனியாக வடிக்கிறதும் கிடையாது ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற குக்கர் சாதத்துல அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குது இந்த அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எல்லாமே நம்முடைய உடல்ல சர்க்கரையாக தான் மாறுமே தவிர எனர்ஜியாக மாறாது குக்கரில் செய்த சாதத்தை நம்ம சாப்பிடும்போது உடல் பருமன் ஏற்படும் திடீரென ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் அதிகரிக்கலாம் இல்லை புதுசாக கூட சர்க்கரை நோய் வரலாம் அடுத்ததா குக்கரில் ஃபாஸ்டா சமைச்சிட முடியும் ஆனா அரிசி வேக வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவுக்கு அது சாப்பிடறதுக்கு நல்லது குறைஞ்ச நேரத்துல பிரச்சனையே அதிக நேரம் வந்த சாப்பாட்டை ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும் வயிறு நிரம்பின ஃபீலிங் வந்துடும் வேகமா தயாரான சாப்பாட்டை ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டாதான் வயிறு நிரம்பும் இப்படி வயிற்றுக்குள்ள உணவை திணிக்க திணிக்க பிரச்சனைகளும் அதிகமா தான் ஆகும் அடுத்ததா பிரஷர் குக்கர்ல பிரஷர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ல நிர்பந்தம் அப்படின்ட்டு மீனிங் வரும் அப்படின்னா என்னன்னா பிரஷர் குக்கர்ல சமைக்கும் ஆகாரம் நிர்பந்தத்துக்கு உள்ளாகி பாஸ்டாவே மிருதுவாகிடுது ஆகாரம் தண்ணீருடைய குதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறமா நீர் ஆவியாக மாறிடும் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணுதான் எவ்வளவு அதிகமா வெப்பம் கொடுத்தாலும் நீருடைய வெப்பம் ஹண்ட்ரட் டிகிரிய தாண்டாது அதிகமாக கொடுக்கிற வெப்பம் நீரை ஆவியாக்கி கொண்டே இருக்கும் நீருடைய கொதிநிலை அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தத்துக்கு ஏற்ப மாறுபடும் நம்ம யூஸ் பண்ற பிரஷர் குக்கர்ல இந்த காற்றின் அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால தண்ணீரின் வெப்பம் நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இதனால உணவுகள் முக்கியமா பருப்பு வகையில் எல்லாமே குறைந்த நேரத்துல மிருதுவாகிடுது பருப்புல இருக்கிற எல்லா விதமான சத்துக்களும் நம்முடைய உடல்ல சேரணும்னா உணவு சமைக்கப்பட வேண்டும் பருப்பு மட்டும் இல்லைங்க சாதத்திலையும் தான் நம்ம யூஸ் பண்ற பிரஷர் குக்கர்ல உணவு வேகுது அப்படின்னு சொல்றதை விட உணவு மிருதுவாக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய வீடுகளில் யூஸ் பண்ற பிரஷர் குக்கர் எல்லாமே தான் செஞ்சது சாதாரணமாகவே அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தும் போது அதில் உள்ள அலுமினியம் உணவுல கலந்துடும் அதுவே குக்கரை வச்சு சமைக்கும் போது ஹீட்டு பிரஷர் ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு அலுமினியம் நம்மளுடைய உணவுல சேருங்கிறத நீங்களே நினைச்சு பாருங்க இப்படி அலுமினியம் நம்மளுடைய உணவுல கலக்கிறதுனால மூளையில் உள்ள நியூரான்கள் அழியும் ஆபத்து இருக்கும் ஆஸ்துமா காச நோய் இந்த மாதிரி சுவாச கோளாறுகளும் அல்சர் பாதிப்பும் ஏற்படலாம் அதே மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸோட இந்த அலுமினியம் ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய சிறுநீரகங்கள்ல படிய ஆரம்பிச்சிடும் சிறுநீரகத்துக்கும் இது ஆபத்தை உண்டு பண்ணும் பிரஷர் குக்கர்ல சமைக்கிறதே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணுது அதே நேரம் குக்கர்ல சமைச்சதுக்கு அப்புறமா உணவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றமா இருந்தா இன்னும் தீமைகள் அதிகரிக்க கூடும் ஆக ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு பாதகமாகிடுது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அரிசியும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது கிடையாது சமைக்கும் முறையும் தவறு வியர்வை சிந்தி உழைக்கிற அளவுக்கு உடல் உழைப்பு நம்ம டைப்பும் கிடையாது அரிசியை மாற்ற முடியாது பலருக்கு உடல் உழைப்பை அதிகப்படுத்துறது அப்படிங்கறதும் முடியாத விஷயம் அட்லீஸ்ட் நம்ம சமைக்கிற முறையாவது மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க நம்ம டுவெண்டி போர் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்